கண்டாடும் மைந்தனை மாயோன் மருகனை மன்றாடும் மைந்தனை வானவர்க்கும் மேலானை வானவர்க்கும் மேலானை சேந்தனை கந்தனை செங்கோட்டு வற்பனை செஞ்சுடர் வேல் விழிமைந்தனை கந்தனை கடம்பனை கார்மையில் வாகனனை கந்தனை கடம்பனை கார்மையில் வாகனனை சான்றுனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வும் இல்லையே கந்தனை மறவாதவர்க்கு கந்த கடம்பனை மறவாதவர்க்கு ஒரு தாழ்வும் இல்லையே பவலவாய் கமல செங்கன் அச்சுதாமர் ஏரே என்னும் ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யானும் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமாநகர் உள்ளானே தன்ன அரங்கமாநகர் உள்ளானே த கும்பிக்கு நான் உணவென்ற இறை தேடி ஓயாத இரவும் பகலாம் இரவும் பகலாம் ஓயாத இரவும் ஆ
கடன் என்று ஏனென்று கேளாமல் இருப்பதும் அழகாகுமோ உன் அழகாகுமா இருப்பதும் அழகாகுமோ ஈசனே சிவகாமினே என்னை ஆளுவோம் பிள்ளை வாழ் நட ராஜனே இடனென்றும் நாடனென்றும் ஏனென்றும் கேட்காமல் இருப்பதும் அழகாகுமா அழகாகுமா இருப்பதும் அழகாகுமா அழகாகுமா ஈசனே சிவகாமினே என்னை ஆளுவோம் பிள்ளை வாழ் நட ராஜனே எனையாலும் தில்லை வாழ் நடராஜனே தில்லை வாழ் நடராஜ பெருமானே Ah!
எனக்கு என்னை உத்தர வேண்டும் அம்மா கிட்ட கூரை கதை பாட முகத்தோனை அருள் புரிவா கொடுத்த நல்ல கதை பாட பாப்பானும் அந்த தாசியுடைய அரண்மனைக்கு வருகின்ற போது அன்றைய தினத்திலே அந்த லட்சுமி அந்த அரண்மனையிலே இல்லை. ஆம், அன்று இல்லை. அவளோ செப்பு குடம் கையில் எடுத்து ஜலங்கோடு சென்றார். ஆம், சென்று விட்டார். தாயான தாக்கிழவி அரண்மனையில இருக்கிறாள். இந்த வேதியை பாப்பான்னு வருகிறார். வருகின்றார். இவளுக்கு எல்லாம் தெரியும். 6 லட்சம் உடமை பொன்பொருளை எல்லாம் எல்லாம் அந்த அம்மையப்பன் சொத்துக்களை எல்லாம் நம் மகளிடத்திலே கொடுத்து விட்டான் வேதியன். ஆனால் இப்போது தாசிக்கு காசு கொடுக்க வேண்டுமானால் அவனிடத்திலே காசுமில்லை, பணம் பொருள் காசு இல்லை, ஒன்றுமில்லை. இத்திலையிலே மருந்து சேர்த்து வேதியனை மயக்கி அத்தனை பொன் பொருள்களை எல்லாம் கொள்ளையிட்டு விட்டோம். இந்த வேதியை பாப்பானிடத்திலே இப்ப கை பொருள் இல்லை, பணங்காசு இல்லாதவன் காசி அரண்மனை வரலாமா? வரலாமா. காசு இல்லாத பாப்பானும் எந்த தாசியுடைய அரண்மனை வரலாமா? ஒருபோதும் ஒருபோதும் வரக்கூடாது அல்லவா? காசு இருந்தால் கடவுளாக இருந்தாலும் காசு இருந்தால் வர வேண்டும். ஆமா. அவன் ஆண்டியா இருந்தால் என்ன, அரசனாக இருந்தால் என்ன,
பண்டாரமாக இருந்தாலும் பகவானாக இருந்தாலும் இருந்தாலும் காசு இருந்தா காசி வீட்டுக்கு வரணும். ஆமா, அங்க வரவேற்பு உண்டு. அது அல்லாதபடியும் வரலாமா? வரக்கூடாதல்லவா? அந்த சன்னாலன் அம்மை அப்பனுடைய அருளைச்ச உடமை பொம்பொருளை எல்லாம் பறி கொடுத்து இவள் அரண்மனை கதவை அடைத்த போது ஒட்டு சின்னையிலே முக்காடு போட்டு கொண்டு அமர்ந்திருக்கின்றான் வேதியனானவன். அந்த நேரத்திலே மாறு கண்ணு தாய்க்கிழவியானவள் என்னையா சொல்லுகிறாள்? என்ன என்ன வேதி? அப்பப்பானே பாப்பானே சிவிட வருவதேனோ வருவதேனோ காசும் இல்லை காசும் இல்லை அவன் கொடுப்பார் யாரும் இல்லை யாரும் இல்லை சித்தவனை இப்போது காசு இல்லை என்ற உடனே நாயே பேயே என்று அவதூறு வார்த்தை பேசுகிறாள். பேசுகின்றாயே சண்டாளி, நாம் எல்லாம் இழந்து விட்டோம். இதை இழப்பதற்கு இந்த உடலிலே உயிரை ஒன்று தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஆம், கோயிலுக்கும் செல்ல முடியாது. காசி மீது மோகம் கொண்டு நம்பிக்கை கொண்டு அத்தனை பொருள்களையும் அள்ளி கொடுத்து விட்டோமே. அள்ளி கொடுத்து விட்டோமே. இனி இந்த ஊரார்கள் கேட்டார்கள், ஆனால் ஆனால் அவர்கள் இடத்திலே நாம் என்ன பதில் சொல்வோம்? ஆமா, அந்த வேதிய பாப்பான ஊர் வெறுத்தான், பேர் வெறுத்தான், பேர் வெறுத்தான். இனி நாம் வாழ்ந்துகிட்டோம் வரவு காசுக்காகாது. ஆமாகவே ஆகாது. ஆதலால் இனி நாம் எங்கே ஆகிலும் இந்த ஊரை விட்டு செல்ல வேண்டும் என்று எண்ணினார். மனதில் எண்ணுகின்ற ஊர் வெறுத்தான், பெயர் வெறுத்தான், உற்ற சாதி சனந்தனை மறந்தான் மறந்தான். அந்த வேதிய பாப்பானோ பாப்பானோ எல்லாம் இழந்த நிலையிலே அவன் தனி வரி வழியாக வருகிறான் செங்காட்டிலே. வருகிறான் ஊருக்கு வட திசையிலே நோக்கி வருகிறான். செங்காட்டு தலைமதியிலே மரம் செடி கொடிகள் இல்லாத பாலைவனமாக இருக்கிறது. பாலைவனமாக இருக்கின்றது. அது மதிய உச்சி வேலை வேலை நல்ல வெயில் நேரம். ஆமா, பொடி சூடு பொறுக்க முடியல. காலிலே செருப்பு இல்லாமல் வந்திருக்கு. நடந்து வந்து கொண்டிருக்கிறார். கையிலே வச்சிருக்க அந்த நேரியில் முண்டை எடுத்து அப்படி போட்டு தப்பி தாவி தாவி வருகிறான். ஆமா, வச்சு வச்சு வருகிறான். வெயில் கொடுமை தாங்காதவன் ஏதாயிரம் நிழலிலே நாம் இளைப்பாற வேண்டும் வேண்டுமே. அந்த செங்காட்டுல அங்கமங்கம் ஆக்கறான். என்ன இருக்கிறது?
அங்கே ஒரே ஒரு கள்ளி மரம் நிற்பதை கண்டார். ஆம், இருப்பதை கண்டார். கள்ளி மரமானது நிற்பதை கண்டவுடனே கண்டவுடனே அந்த கள்ளி மர நிழலானதில் நிழலானதில் இளைப்பார வேணும் என்று எண்ணி அந்த வேதிய பாப்பானும் அந்த கள்ளி மர நிழலிலே நிழலிலே அந்த வேதிய பாப்பானும் தான் பாப்பானும் தான் வீர நடை போட்டு வருவானே வருவானே அந்த கள்ளி மர நிழலிலே தான் நிழலிலே தான் வந்து இளைப்பாரி அமர்ந்தானே அமர்ந்தானே வேதியனானவன் அந்த கள்ளி மர நிழலிலே வந்து வந்து வெயில் சூடு தாங்காமல் கள்ளி மர நிழலிலே வந்து அப்படியே இளைப்பாரி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். உட்கார்ந்து கொண்டு பழைய எண்ணங்களை எண்ணி கொண்டிருக்கிறார். அள்ளி அள்ளி கொடுத்தோம், காசு பணம் என்று பாராது, காசி மகளை நம்பி இருந்த பொன்பொருளை எல்லாம் கொடுத்து விட்டாது. நம்ம பொருள் இல்ல, அம்மையப்பன் ஆலயத்தினுடைய 600,000 உடைமை பொன்பொருள். ஆமா, உடைமைகள் காசு பணமும் இல்லை என்று தெரிந்தவுடனே தாசியவ புத்தியை காமிச்சிட்டாலே. ஆம், காமித்து விட்டாலே. தலைமகளானவள் இல்லையானால் தாயானவள் என்னை அவதூறு பேசினார். பேசிவிட்டாள் என்று தன்னை நினைந்து மனம் நொந்து அந்த கள்ளிமர நிழலிலே அமர்ந்து கொண்டிருக்கிறான் வேதியன். வேதியன் இருக்கின்றார். செப்பு குடம் எடுத்து ஜலங்கோர போனால் லட்சுமி வருகிறார். வீட்டுக்கு வருகிறார். தாயின் இடத்தில் வந்தார். வந்தபோது அந்த வேதியன் பாப்பானும் பாப்பானும் அவருடைய காலடி தரத்தை கண்டு கண்டு ஓஹோ, நம்ம அரண்மனையிலே உள்ளே இருக்கிறார் என்பதாக அரண்மனை உள்ளே வந்து பார்க்கிறார். பார்க்கின்றால் வேதியனை காணவில்லை. காணவில்லை. அம்மா இடத்திலே ஓடோடி வருகிறாள். வருகிறாள். அந்த தாயானவள் இடத்திலே வந்து வந்து அம்மா, அந்த வேதியர் வந்தாரா? இன்று வந்தார் அம்மா. அவர் காலடி தடம் இருக்கிறது. இருக்கின்றதே. அவளை எங்கே அம்மா அவரை காணுமே என்றார். காணவில்லையே. மாறுகண்ண தாக்கிழவி சொல்லுகிறான், அம்மா அந்த வேதியனை மறந்து விடு. மறந்து விடடி. கைப்பொருள் இல்லாதவன் காசு இல்லாதவனை ஏன் நினைத்துக் கொள்ளுகிறார்? எதற்காக நினைக்கின்றாய்? நம்முடைய குலம் தாசி குலம். தாசி குலம் அல்லவா? நமக்கு தேவை பணங்காசு. பணங்காசு யார் கொண்டு வருகிறார்? அவர்தான். மகளே, உனக்கு அழகு இருக்கும் வரையில் நம் அரண்மனையின் ஆடி வருவார்கள் செல்வந்தர்கள் சீமான்கள். சீமான்கள். உனக்கு அழகு போய் வயதாகி போனால் உன்னை ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள் இந்த உலகத்தில். இந்த உலகத்தில் யாருமே ஏற்பாங்க. அதெல்லாம் நமக்கு காசு பணம் தான் முக்கியம். கண்டிப்பா. கையிலே காசு இல்லாத பாப்பானை மறந்து விடு என்ற. மறந்து விடு, இனிமேல் இங்க வரமாட்டார். லட்சுமியானவள் சொல்லுகிறாள், அடி சண்டாளி, என்னை நம்பி அல்லவா 600,000 உடைமை பொன்பொருள்களை எல்லாம் கொடுத்தார். கொடுத்தார் அந்த பாப்பான். அப்படி அள்ளி கொடுத்த பாப்பானை அவதூறு வார்த்தை பேசி நீப்பாய். பேசிவிட்டாயே. அது தாங்காது அவர் தனிமறையோர் கோபம் கொண்டு கோபம் கொண்டு மனவேதனை கொண்டு மாளிகை விட்டு சென்று விட்டார். சென்று விட்டார். அவரிடத்தில் என்ன ஆறுதலை சொல்லி சொல்லி அவரை நம் அரண்மனைக்கு அழைத்து வருகிறேன் என்று அந்த லட்சுமி பெண்முடியானவள் வேதியனுடைய காலடி தடம் கண்டு வருகிறாள். எப்பா காலடி தடமும் கண்டு அழகு நல்ல லட்சுமியார் வேதியனை தேடியல்லோ செங்காட்டு தளமதியிலே வாராலே ஒரு முகமா ஆடும் மயிலினமே அன்பான மன்னவர் தாங்கேலும் கண்டீர்களோ ஊருகின்ற குயிலினமே உத்தமனை கண்டீர்களா பாப்பா ஏடி எங்கே வருவாளா கள்ளி மர நிழலிலே கள்ளி மர நிழலிலே ஏடி அனை கண்டாளம்மா நிழலே 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 நிழல
சுவாமி எதற்காக வந்தீர்கள் உங்கள் மீது நான் உயிரோ உயிர் வைத்திருக்கிறேன் உண்மையான அன்பு நேசம் வைத்திருக்கிறேன் மன்னவா நான் காசு பணத்துக்காகவா உங்களோடு நான் உறவு கொண்டேன் உறவு கொண்டேன் தாங்களை நான் முழுமையாக நம்பி நம்பி உங்கள் பேரிலே நான் உண்மையான அன்பு வைத்து வைத்து என் உயிரே நீங்கள் தான் என்று இருக்கும் இந்த பெண்ணாலை மறந்து வருவதற்கு எவ்வாறு உமது மனம் துணியும் தையாக என்னை விட்டு வந்து விட்டீர்களே என் தாயானவன் அறிந்தோ அறியாமலோ ஏதாயிலும் பேசியிருக்கலாம் பேசியிருந்தால் மன்னித்து விடுங்கள் ஆதலால் என் தாய் வார்த்தையை பொருட்படுத்தாதபடி ஆசை அத்தானே அத்தானே அரண்மனைக்கு செல்வோம் ஐயா செல்வோம் ஐயா அரண்மனைக்கு செல்லலாம் செல்லலாம் வாருங்கள் அன்புமணி பேசிடலாம் வாருங்கள் என் தாயானவள் எதனை பேசினாலும் அதை மனசிலே வையாதீங்க எனக்காக வாருங்கள் 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 நான் அரண்மனை செல்லலாம் செல்லலாம் என்பதாக சொன்ன உடனே சொன்ன போது கள்ளிமர நிலையிலே இரு பேர்களும் உட்கார்ந்துட்டு இருக்கார் மதிய உச்சி நேரம் மதிய நேரம் வேலை வேலை அவளுக்கு உடம்பெல்லாம் சோர்வாயி சோர்வாயி ஐயா வேதியரே வேதியரே உம்மை நான் தேடி இந்த செங்காட்டு தளத்திலே இந்த வெயிலே அலைந்து திரிந்து திரிந்து காத வலிக்கு அப்பாலே உம்மை கண்டு கண்டு தேடி வந்ததால் உடலெல்லாம் களைப்பாக இருக்கிறது களைப்பாக இருக்கிறது மன்னா அதலால் கொஞ்ச நேரம் இளைப்பாறிவிட்டு நாம் மீண்டும் நம் இல்லத்திற்கு செல்லலாம் செல்லலாம் அண்ணா அந்த வேதியை பாப்பான் தொடை மீது தலை வைத்தார் தலை வைத்தார் கொஞ்ச நேரம் இளைப்பாறுகிறேன் மன்னா என்றார் மன்னா என்று சொல்லி வேதியை பாப்பானுடைய தொடை மீது தலை வைத்தால் வைத்தால் லட்சுமியான் அவள் தலை வைத்து உறங்குகின்ற போது போது அப்படியே அவளுடைய கருமேக கூந்தலை நீவி விடுகிறார் நீவி விடுகிறார் பாப்பான் வழி நடந்த செலவனாலே கண்ணை இருந்து உறங்கினாள் 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 லட்சுமியானவள் வேதிய பாப்பான் தொடையிலே தலை வைத்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறார் தூங்கி கொண்டிருக்கின்றாள் என்ற சண்டன் வேதியன் ஆனவன் ஆனவன் ஈவு இரக்கம் இல்லாதவன் அந்த தொடையளவு மண்ணை குமித்து குமித்து வைத்து தோகையரை மெதுவாக அவர் தலையெடுத்து அந்த மண்ணிலே கிடத்தினார் மண்ணிலே வைத்தால் தொடை அளவு மண் குமித்து தோகையரை கடத்தினான் கடத்தினான் வேதியப்பாப்பானும் அவள் அங்கத்தில் அணிந்திருந்த அந்த அணிகலன் ஆபரணங்களை எல்லாம் ஒன்று ஒன்றாக கலற்றினான் கலட்டினான் மெதுவாக அவள் உறங்குகின்ற போது ஒன்று ஒன்றாக கலட்டி கலட்டி அந்த கசை போட்ட துண்டிலே மூட்டை முடிச்சியாக கட்டினான் மூட்டையாக கட்டினான் அதை எடுத்து ஒரு நாலடி நடந்திருப்பான் நாலடி நடந்தபோது நின்று யோசிக்கிறான் ஆஹா இவள் நம் காலடி தடம் கண்டு வந்தவள் அல்லவா ஆமா இவ்வளவு தூரம் வந்தவள் அல்லவா நாம் இனி எங்கு போனாலும் நம்மை தேடி வந்து விடுவாள் கண்டிப்பாக வருவாள் காலடி தடம் கண்டு வந்து விடுவாள் என்று அந்த வேதியை பாப்பான் என்ன செய்கிறான் என்ன இவளை நாம் கொலை செய்ய வேண்டும் கொல்லணும் கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் அங்கு மங்கும் பார்க்கிறான் ஒரு பாறாங்கல்லு ஒரு கல்லு இருக்கின்றது கல்லு இருப்பதை கண்டான் வேதிய பாப்பானும் அந்த பாறாங்கல்லை தான் எடுத்தான் தான் எடுத்தான்